ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கோதுமை ரவாவை செய்ய போகிறோம். இதுதான் கோதுமை ரவை. நமக்கு தெரியும் இந்த கோதுமை ரவையில் நாம் இப்போ உப்மா செய்ய போகிறோம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு பேனை வச்சு நம்ம அதில் கொஞ்சம் ஆயிலை சூடுபடுத்த வச்சிடலாம். ஆயில் சூடாகட்டும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயமும் இதுவும் நாம் அதிகமாக சேர்த்துறதுனால கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ரவை வந்து சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட நமக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, உப்பு, இதுதான் நாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ என் ஆயில் சூடாயிருச்சு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் கடுகு, நம்ம விரதம்லாம் இருக்கிற நாளில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்காம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய் சேர்த்து அது கூட பெரிய சைஸ் இஞ்சியை நல்லா நம்ம தூருவி கேரட் கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிரேட் பண்ணி அதை கூட சேர்த்து பச்சை மிளகாவும் இஞ்சி மாத்திரம் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லியோட கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து நம்ம செய்தோன்னா அது வந்து அந்த ரவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு நான் இதில் சேர்த்து, இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இதில். பச்சை மிளகாய் ஸ்லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே நாம் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் தர்றீங்க அப்படின்னா நீங்கள் காரத்தை இல்லாமையே கூட நீங்கள் செய்துக்கலாம். காரம் இல்லாமையே வெறும் வெங்காயம் மாத்திரம் சேர்த்து நாம் குழந்தைகளுக்கு இதை கொடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம இறக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்ல ஃப்ளேவரை நம்ம கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி கொஞ்சம் நேரம், தக்காளி சேர்த்ததுனால அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், இல்லாட்டா தக்காளி அப்படியே வேகாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நாம் லிட்டை போட்டு வச்சிடலாம். இப்போ தக்காளி வெந்துடுச்சு. 1 கப் ரவைக்கு நாம் 2.5 கப்லேருந்து 3.5 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க எப்படி அவங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா, நல்லா சாஃப்டாக நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும் அப்படின்னா 3.5 கப்பு கூட நாம் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் ரவையாகவே இருக்கணும் அப்படின்னா 2.5 கப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணியை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டேன் நான். இப்போ இதில் வந்து நாம் இந்த ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நான் சேர்த்துட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நாம் ரவையை சேர்க்கணும். ஏன்னா ரவையை சேர்த்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ரவையை சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி ரவை வந்து எப்படி வெந்தாலும் ரவை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், நம்ம நாக்கில் ஈசுற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ரவையை சேர்த்துடலாம் இதில். இது வந்து வெள்ளை ரவை மாதிரி கிடையாது. இந்த ரவையை எப்படி போட்டாலும் இது வந்து கட்டியாகாது. நாம் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நாம் தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எதுவும் ஆகாது. இப்போ நாம் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் லிட்டு போட்டுடலாம். அது இல்லாட்ட கொதிக்கும் போது குப்பளிக்கு மேலெல்லாம் தெரிக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் அது லிட்டை போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து நாம் நெய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நாம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரவையில் வந்து நாம் நெய்யை ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம நல்லா ரவையை வந்து நல்லா சாஃப்டாக வேக விட்டு அதுக்கப்புறம் நாம் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய அதுவும் சேர்த்து காரம் குறைவாக சேர்த்து நாம் இந்த ரவையை செய்தோம்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரவை ஓரளவு வெந்த பிறகு நாம் இதை கொஞ்சம் திருப்பி விடலாம். இல்லாட்டா ரவையில் வந்து பாருங்கள் மிளகாய் இதெல்லாம் வந்து மேலே நின்றுருக்கு, கீழே இருக்கக்கூடிய ரவையில் வந்து பிளெயினாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதை நாம்
திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இந்த அளவு வெந்த பிறகு நாம் ரொம்ப லோவாக ஃப்ளேமை வச்சு அதில் நாம் கொஞ்ச நேரம் ரவையை, அதாவது நாம் குளிக்கிறது, அதாவது பிரியாணிக்கெல்லாம் தம் போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி, இதை கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் நாம் வச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துடும், நல்லா இருக்கும் ரவை. பாருங்க நம்ம ரவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை ரவை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.